Hi friends, welcome to SBR Vlog channel. In the video, we will talk about KFC fried chicken. Style fried chicken. If you like this video, like, share, comment, subscribe, and press the bell icon. Let's go to the video. Now, we will talk about 1 kg chicken. We will wash it and wash it. Now, 1 kg chicken is 50 grams in the powder. இந்த மசாலாவை போட்டுட்டு நல்லா பிரட்டிக்கலாம் நல்லா எல்லாம் 1 kg எல்லாமே கட் போட்டுருக்கான் பார்த்துட்டு நீங்க நல்லா கொஞ்சம் இது பண்ணி வெச்சுக்கலாம் பிரட்டி வெச்சுக்கலாங்க பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் பிரட்டி வெச்சுக்கலாம் இந்த பவுடர் வச்சி அப்போதாங்க இந்த நல்லா டேஸ்டியா வரும் 3 hours கப்புறம் பாருங்க வச்சிக்கிட்டு இந்த பவுடர் வந்து மைதா மாவுங்க இந்த மைதா மாவு வந்து ஒரு 300 கிராம் வச்சிருக்கேன் இதுல இந்த ஸ்பைசி பவுடர் வந்து ஒரு 30 கிராம் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாங்க ஒரு பக்கமா இந்த பவுடர் வந்து நின்னுறோம் சோ நல்லா வந்து பவுடர் வந்து நால பக்கமா நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இந்த மைதாவல நல்லா எல்லாமே பவுடர் வந்து சேர்த்துட்டு இப்போ ஒரு pan-ஐ வச்சிக்கிட்டு தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் chicken fried பண்றதுக்கு எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த பவுடர் போட்டு கிளறி வச்சிருக்கிற அந்த chicken 3 hours க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல கலரிங்கா நல்லா இருக்கு பாருங்க இந்த பவுடர் வந்து மைதாங்க இது இந்த மைதால போட்ட அந்த ஸ்பைசி பவுடர் போட்டுருக்கோம் இல்லையா அதல என்ன பண்ணலாம் ஒரு ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துறலாம் அந்த பீஸ் எடுத்து போட்டுட்டு நல்லா கோச்சம் அந்த பவுடர் நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துறலாம் அப்புறம் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கங்க இது கொஞ்சம் தட்டி எடுத்துட்டு இந்த chicken இந்த லெக் பீஸ நல்லா ஒரு பவுல்ல ஐஸ் வாட்டர் வச்சி அதல கொஞ்சம் இந்த chicken piece கொஞ்சம் முக்கி எடுத்துறங்க சோ இதுல வந்து மறுபடியும் செகண்ட் கோட்டிங் கொடுக்கலாம் நல்ல பவுடர் மேல போட்டு நல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி பிடி பிடியா பிடிச்சி அந்த பவுடர் வந்து செகண்ட் கோட்டிங் நல்ல ஒரு ஷேப் வர மாதிரி நம்ம வந்து இந்த பவுடர்ல போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு உங்களுக்கு தேவையான பீஸ் இதே மாதிரி செஞ்சி செஞ்சி அதாவது ரெண்டு ஒரு கோட்டிங் முடிச்சு ரெண்டாவது கோட்டிங் முடிச்சிட்டு ஒரு பக்கமா வச்சிக்கிட்டு நீங்க வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ நமக்கு தேவையான மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க இது மாதிரி செகண்ட் கோட்டிங் கொடுங்க அப்பதான் நல்ல ஒரு ஷேப்பா KFC வரும் எண்ணெய் காஞ்சதும் பீசஸ் இதல போட்றங்க நான் ஒரு 3 பீஸ் முதல்ல போட்டு எடுக்கலாம்னு இருக்கேன் சோ நீங்க அதே மாதிரி ஒரு 3 பீஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்துறங்க அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் pan வந்து ஒரு 3 பீஸ் போட்டாலே போதுமானது எண்ணெயில திருப்பி விடுறதுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு 3 பீஸ் போட்டால போதுமானது அததான் ஒரு பக்கமா விடாம நீங்க வந்து கொஞ்சம் திருப்பி விடுங்க அதே மாதிரி இருக்கு பாருங்க இப்போ KFC ஸ்டைல்ல KFC chicken ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்கிறேன் அப்புறம் கீழ கமெண்ட்ல நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இது வாங்கி ட்ரை பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்